வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 சமன்பாட்டியல். இதில் எடுத்துக்காட்டு 3 இல் 18 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2x³ + 11x²-9x - 18=0 என்ற சமன்பாட்டை தீர்க்க, இந்த சமன்பாட்டோட தீர்வுகள் எக்ஸோட மதிப்புகள் கண்டுபிடிக்கணும். இங்கே அடுக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ இதற்கு 3 தீர்வுகள் இருக்கும். நம்ம 9ஆம் வகுப்பில் படித்த தொகுமுறை வகுத்தல் சிந்தடிக் டிவிஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். x³ கெழு 2, x²கெழு 11, x²கெழு -9, மாறிலி உறுப்பு -18, சரியா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுக்கலான்னா, 1 கொடுக்கலாம், -1, 2, ஒவ்வொன்றா நம்ம கொடுத்து பார்க்கணும். நமக்கு எங்கே 0 வருதோ அதுதான் நமக்கு என்னவாக இருக்கும், காரணியாக இருக்கும், சரியா? நான் இந்த இடத்துல -1 கொடுக்க போகிறேன், -1 கொடுக்க போகிறோம். எடுத்த உடனே இந்த இடத்துல 0 தான் கொடுக்கணும். தொகுமுறை வகுத்தலில் முதல்ல 0 தான் கொடுக்கணும். 2ஐயும் 0 கூட்டினா 2, இது 2 பெருக்கி உள்ளே எழுதணும். அப்போது -1ஐயும் 2ஐயும் பெருக்கினா -2. 11லேருந்து 2 கழித்தோம்னா 9, -1ஐயும் 9ஐயும் பெருக்குனா என்ன வரும், -9. -1ஐயும் 9ஐயும் பெருக்குனா -9. இப்போ பாருங்கள், -9 - 9 கூட்டினா -18. இப்போ பாருங்கள், -1ஐயும் -18ஐயும் பெருக்குனா +18, -ம் பெருக்குனா ப்ளஸ், 1 18 18. இப்போ பாருங்கள், 0 வந்துருச்சு. 0 வந்ததுனால -1 என்பது ஒரு தீர்வு. இப்போ நம்ம காரணி வேணும். அப்போ என்ன செய்வோம், -1 பிரதியிடும்போது 0 வந்துச்சுன்னா x+1 காரணி, 1 பிரதியிடும்போது 0 வந்துச்சுன்னா x-1 என்பது ஒரு காரணி. இங்கே என்ன இருக்குது, -1 பிரதியிடும்போது 0 வந்திருக்கு. அப்போது x+1 என்பது ஒரு காரணி, சரியா? இப்போ பாருங்க, தேர்ஃபோர் இந்த காரணி அப்படி எழுதிருங்க, x+1. இப்போ பாருங்க, 2, 9, -18 இருக்கா, இதை என்ன செஞ்சிடலாம், ஒரு இருபடி சமன்பாடாக நம்ம மாற்றிடுவோம். என்ன இருந்துச்சு, 30 சமன்பாடு, கடைசி உறுப்பு 0 வந்துச்சு, அப்போ இருபடி சமன்பாடாக மாறிடும். 2 இருக்கிறதுனால 2x², 9 இருக்கிறதுனால +9x, மாறிலி உறுப்பு -18 = 0. இந்த x+1 எந்த மாற்றம் இல்லை. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இது ரெண்டையும் பெருக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சமன்பாடே வந்துடும். x+1 எந்த மாற்றம் இல்லை. இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தலாமா பாருங்கள், x²கெழு 2, மாறிலி உறுப்பு -18, 2ஐயும் -18 பேருன்னா -36. x²கெழு என்ன இருக்குது, 9. எந்த நம்பர் கரெக்டாக வரும் பாருங்கள், 12 3 வருமா, 12 3 36. எதுக்கு மைனஸ், ஸ்மால் நம்பருக்கு மைனஸ் கொடுத்தா நமக்கு இங்கே +9 வரும். பை என்ன செய்யணும், இந்த இடத்துல இந்த x² உறுப்பில் அடுக்க விட்டுட்டு அடிமானம் 2x 2x, சரியா? இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். 1 2 2 6 2 12. இதை எழுதும்போது ரொம்ப கவனமாக எழுதணும் பாருங்கள், x+6 x+6, இங்கே கேன்சல் பண்ண முடியாது இல்லையா. அப்போ 2x - 3 2x - 3 = 0. 3 காரணிகள் நம்ம கண்டுபிடிச்சா இப்போ நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்கலாம், x+1 = 0, அதுக்கு அடுத்த காரணி x+6 = 0, அடுத்த காரணி 2x - 3 = 0. அப்போ இங்கே எக்ஸோட மதிப்பு +1, வலது பக்கம் வந்தால் -1 மாறிடும். இங்கே x = +6, வலது பக்கம் வந்தால் -6, சரியா? அதுக்கு அடுத்தது 2x = +3, அங்கே -3, இங்கே வந்தால் +3. அப்போ எக்ஸோட மதிப்பு 3, இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். அப்போ எக்ஸோட மதிப்பு 3/2. தேர்ஃபோர் தீர்வுகள் எடுத்து எழுதிடலாமா, தீர்வுகள் எது வந்து நமக்கு தீர்வுகளாக இருக்குது, -1 - -6 3/2, இதுதான் நமக்கு தேவையான 3 தீர்வுகள், சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.